ஆள் நல்ல கலரா சேலைகளையுமே கட்டி நல்லா போவியமா இருக்கீங்களேன்னு வந்தோட வணக்கம் வச்சா ஓவர் பில்டப் பாருங்க. பட் எனவே சினிமா ஃபங்க்ஷன்ல இப்படி ஒரு பில்டப் கொடுத்த முத முத கொடுத்ததுனால உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கலர் கண்ணாடிகள் ராகுல் இயக்குனர், அவர் வந்து நடிகர் அறிமுகமாகி அவர் முதன்முறை அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அடுத்து இதனுடைய தயாரிப்பாளர் வீர விஸ்வாமித்திரன், என் மாப்பிள்ளை சந்திரன் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணிக்கு தான், ஒரு 4 மணி கூட 2 மணி இருக்கு நினைக்கிறேன், பிரியாணிலாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவர் மத்தியானம் 2 மணிக்கு தான் வந்து சந்திரன் மூலியமாக அவர் எனக்கு அறிமுகம். யங்ஸ்டர், அவருடைய ஃப்ரெண்டு 2 பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவர். சுரேஷ் சட்டை கூட இதே சட்டை தான் மத்தியானம் போட்டிருந்தார், இன்னும் கரெக்டாகவே இல்லை. ஆனால் அவர் வாங்கி கொடுத்த சட்டையை நான் புதுசாக போட்டு வந்திருக்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சேன். ஏன்னா எனக்காக அவர், ஏன்னா நானும் போட்டிருந்த சட்டை அழுக்காயிடுச்சு, இதோட எப்படிப்பா வர்றதுங்க போகும்போது அது ஒரு பிரச்சனை இல்லை, நான் வாங்கி தரேன்னு சொல்லி கார்பரேட் லெவலில் எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை முதன்முறையாக மித்ரா ஸ்டூடியோங்கிற பேரில் தயாரிச்சிருக்காங்க. இயக்குனர் ராகுல் இந்த படத்தை முதன்முறையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் பேர் என்ன? அஸ்வின். முதன்முறையாக இந்த படத்தில் ஹீரோவாக உதயமாகிறாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் இனியவன், என்னுடைய பழைய நண்பர், நான்லாம் கோரஸ் 100 ரூபாய் பாடும்பொழுது இவரெல்லாம் இங்கே இருப்பார். எல்லாம் பக்தி பாடல்கள், பரவச பாடல்கள், அம்மன் பாடல்கள், ஐயப்பன் பாடல்கள்னு போட்டி போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு தெரியும். ஏன்னா அதுதான் பாட்டுக்கு 200 ரூபா, மியூசிக் பண்ணால் மொத்த பேக்கேஜ் 5000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் அவரெல்லாம் இசையமைப்பாளராக போராடி இன்றைக்கி நான் வந்து இசையமைப்பாளராகணும்னு ட்ரை பண்ணி கடைசியாக நடிகராகி, காமெடி நடிகராகி, தயாரிப்பாளராகி, விநியோகஸ்தராகி, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராகி, பாடகராகி, இப்படி சினிமாவில் என்னென்ன வேலை இருக்கோ ஒழுங்காக ஒரு வேலையை செய்யாமல் எல்லா வேலையும் செஞ்சு ஒரு அனுபவத்தை கடவுளை எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இது முதன்முறையாக இல்லை, அவர் நிறையா படம் மியூசிக் பண்ணியிருக்கார் அண்ணன். பட் இந்த படம் மலேசிய அளவில் போய் இந்த பாட்டை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பாடலாசிரியர் இளையக்கம்பன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை தாண்டி வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து நம்ம சார் பேசும்பொழுது ஐயப்பன் செட்டியார் முதமுணும் படம் எடுத்த விழா வரியாக புள்ளி விவரத்தெல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்க. படிச்சிருக்க சினிமா முதமுணும் வந்தாலும் கூட அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக குறிப்பெடுத்து இந்த இடத்துல சொன்னாங்க. சொல்லும் பொழுது அவர் கேட்ட கேள்வி ஒன்று ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அவர் என்னுடைய தம்பி விஸ்வாமித்திரன் வந்து என்னுடைய தம்பி அப்படிங்கிற உரிமையோடு அந்த இதை சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பரேட் கம்பெனிகளே படம் எடுக்கிறதுக்கு தயங்கும் பொழுது நீ எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு சினிமாக்குள்ளே போகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. மத்தியானம் பார்க்கும்போது இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். உடனே என்னை தனியாக வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் சந்திரன். உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏதோ அவளை கரெக்ட் பண்ணி அடுத்த போடாது உன்னை வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே வந்து இப்படி பேசி உழைப்பு விட்டுவ போல இருக்கேன்னு சொல்லி என்னை வந்து தனியாக ரூமுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டான். பட் எனிவே இதே கேள்வியை தான் அவர் கேட்டிருக்காரு. சினிமாவுக்கு அப்பாற்பட்டில் இருந்து இந்த கேள்வி அவர் கேட்டிருக்காருன்னா அது வந்து விஸ்வாமித்திரன் மேலேயும் சுரேஷி மேலே இருக்கக்கூடிய அக்கறை. அவர் கேட்டதில் வந்து ரொம்ப உண்மையான நியாயங்கள் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து எனக்கிட்ட என்ன தோணுச்சு, ஒரு 2 மணிக்கு பார்த்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 4 சினிமா துறையை சேர்ந்தவங்கள நம்ம இன்வைட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்வாமித்திரன்கிட்ட ஒரு அபரிதமான ஒரு திறமை இருக்குது. அது என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. பார்த்தது வந்து இது வந்து எதாவது ஐஸ் வைக்கிறேன் அடுத்த படத்துக்கு ப்ராக்கெட் போடுறேன்னு நினச்சிக்காதுங்க. என்னமோ அவர்கிட்ட ஒரு நெருக்கு, அது நிச்சயமாக வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற அவருடைய அந்த ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் அவரை இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் உயர்த்தி கொண்டாந்துருக்கும். சினிமாங்கிறது வந்து எடுத்த உடனே நமக்கு வெற்றி கிடைக்கலாம், கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கலாம். அதனால் வந்து வெற்றி தோல்விங்கிறத தாண்டி இந்த அனுபவம் இருக்குல்ல,
சில பேர் வந்து பல கோடிகள நீங்க சொன்ன அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் எங்கேயோ இருக்கும் அதோட ஹெட் ஆபீஸ் வந்து எங்கேயோ இருக்கும் இங்க இருக்கிற யாரோ நாலு பேர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோவுக்கு திடீர்னு கார்ப்பரேட் கம்பெனி போயிட்டு 10 கோடி ரூபாய் சம்பளத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவை இமிடியேட்டா படம் எடுக்கணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க இங்க இதே தொழிலை நம்பி இருக்கிற என்ன மாதிரியான தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் இவங்க எல்லாமே வந்து மாட்டிக்குவாங்க ஏன்னா இவங்க போயிட்டு அந்த ஹீரோவுக்கு டேட்டு கொடு சம்பளம் கொடுக்குறோம்னா 10 கோடிங்கிறது 15 கோடி கொடுக்கணும் அதனால வந்து அது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தர்ம சங்கட்டமான ஒரு நிலைமையில இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் சார் இருந்தாரு கிளம்பி போயிட்டாரு இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு பேரும் கோஷிகளா இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்து வேறுபாடுகள் வச்சுக்கிட்டு அந்த துறையுடைய வளர்ச்சிக்கு அந்த சங்கம் எந்த விதமான பங்களிப்பையும் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு எங்களை மாதிரியான நடுத்தரமான ஒரு சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஒருமுத்த கருத்தோட இருந்தால் மட்டும்தான் எதிர்கால தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் நிச்சயமாக இந்த துறை வளரும் தனி மரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி அவங்கவுங்க தனித்தனியா இருந்துகிட்டு இருந்தா அதுல ஒண்ணும் கிடைக்காது அதே நேரத்துல இந்த வீர விஸ்வாமித்திரன் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்தை தயாரிப்பாளராக அடைவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த கலர் கண்ணாடிங்கிற படம் நிச்சயமாக வெற்றி பெறணும்னு என் மனப்பூர்வமாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ராகுலை கூப்பிட்டு என்ன லைனு கலர் கண்ணாடின்னு வச்சிருக்கிறீ ஒரு மாதிரி இருக்கு நல்ல டைட்டிலாக இருக்கு நல்ல வார்த்தையாக இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது ஒன்றும் இல்லைண்ணே சிம்பிளாக சொல்கிறேன் மலேசியாவில் தமிழ்நாட்டிலேருந்து பப்புக்கு பாட போகிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் இந்த இது ஏதோ அப்படியே சின்னதாக ஒரு கதையை பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொன்னால் அப்படி இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த நான் வந்து ஒரு சாவில் பாட ஆரம்பித்து கிராமிய பாடல்கள் பாட ஆரம்பித்து அப்படி லைட் மியூசிக் பண்ணி மிமிக்ரி பண்ணி இப்படி தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இந்த இடத்துக்கு ஓரளவு வந்திருக்கிறோம் ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி பப்புக்கள்லாம் எனக்கு அப்போவே வந்து நான் வந்து மல்டி டேலண்ட் தமிழ் வாசிப்பேன் கீபோர்டு வாசிப்பேன் பாட்டு பாடுவேன் மிமிக்ரி பண்ணுவேன் அதனால் வந்து என்னை வந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்க 20,000 மாதம் கொடுக்குறேன் 15,000 கொடுக்குறேன்னு ஆனால் நான் போனதே கிடையாது அது என்னன்னா இது ஒரு கலை இந்த கலை வந்து அதை ரசிக்கக்கூடியவங்க முன்னாடி பாடுறது தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் குடிச்சிட்டு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாடுறதுல வந்து அந்த கலைக்கு மரியாதை இருக்காது அந்த மரியாதை இல்லாத ஒரு கலையை செய்யக்கூடியவன் கருணாசா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்கே போனதே இல்லை ஆனால் நிறைய நண்பர்கள்லாம் போயிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய அனுபவங்கள் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம ஒரு படமாக பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அது ராகுல் வந்து முந்திக்கிட்டாரு இருந்தாலும் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் இதே மாதிரி என்னுடைய கேரியரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கம்பெனியில் இதே லைஃப் ஸ்டைலில் இங்கிலீஷ் படங்கள் எப்படி டைட்டானிக்னா எடுத்தோடனே ஒரு டைட்டானிக் வர்றது இல்லை அதுக்கு முன்னாடி பல டைட்டானிக் உருவாகி தான் ஒரு வெற்றி பட டைட்டானிக் வருது அந்த வரிசையில் இந்த கலர் கண்ணாடிகளுடைய வெற்றி வரிசையில் அடுத்து இதே பப் ஸ்டைல் பப்பில் வந்து பாடக்கூடிய இசைக்கலைகளை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை என்னுடைய நிறுவனத்தில் நிச்சயமாக நான் எடுப்பேங்கிறதே இந்த நேரத்தில் கூறிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்